ஹர சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரா குருவுருள் இருந்தால்தான் திருவுருளை பெற முடியும் என்று சொல்வார்கள் அந்த வகையில் குருவே அனைத்திற்கும் ஆதாரமாக திகழ்கிறார் இதை பற்றி மகாபெரிவா பேசும்போது குருவின் பார்வை பட்டாலே நமக்கு அனைத்துமே கிடைத்துவிடும் என்று சொல்கிறார் அதனால்தான் நேருக்கு நேராக நின்று குருவை வழிபட சொல்லியிருக்கிறார்கள் நவகிரகங்களில் குரு பகவானும் ஒருவர் பிரகஸ்பதி சிவபெருமானின் அருளை பெற்று நவகிரகங்களில் ஒருவராக இடம்பெற்றார் குரு பகவான் என்ற பெயர் பெற்றார் தன்னை நாடிவரும் வரும் பக்தர்களுக்கெல்லாம் நல்லது செய்து கொண்டிருக்கிறார் குரு பார்வையும் குரு பலமும் இருந்தால்தான் திருமணம் கைகூடும் என்று புராணங்கள் சொல்கிறது ஆனானப்பட்ட பார்வதி தேவி சிவபெருமானை திருமணம் செய்து கொள்ள விரும்பினாள் ஆனால் திருமணம் தள்ளிக்கொண்டே போனது அதன் பிறகு பார்வதி தேவி கடும் தவம் புரிந்து குரு பார்வை பெற்று சிவபெருமானுடன் பார்வதி தேவிக்கு திருமணம் நடந்தது அதனால் இருந்தால் இருந்தால்தான் திருவருள் சேரும் நவகிரகத்தில் இருக்கும் குரு பகவானை மனதார வேண்டி கொண்டால் அவரோட அருள் நமக்கு கிடைக்கும் நாம் நினைத்த காரியம் வெற்றியடையும் குரு பகவானின் இந்த ஸ்லோகத்தை சொல்வதன் மூலம் நமக்கு குரு பகவானோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஓம் ஊஷத் பஜாய குருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் எல்லா தடங்கல்களையும் தகர்ப்பவனே பிரகஸ்பதி கிரகதோஷங்களிலிருந்து காப்பாற்றி எங்களை வாழவை என்று அர்த்தம் இந்த ஸ்லோகத்தை சொல்லி நவகிரகத்தில் இருக்கும் குரு பகவானிடம் பிரார்த்தனை பண்ணிண்டா திருமணம் தடைப்பட்டுண்டே இருக்கிறவர்களுக்கு திருமணம் கைகூடும் அது இல்லாமல் தடைபட்டு கொண்டிருக்கும் சுபகாரியங்களும் நல்லபடியாக நிறைவேறும் ஜே ஜெயசங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கரா